இந்தியாவில் தடுப்பூசி பெறுவோர் எண்ணிக்கை நாளும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கோடைக்குள் அனைவரும் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள முடியும் என நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகளை மதித்து தடுப்பூசி அனைவரும் எடுத்துக்கொள்ள தவறினால் கண்டிப்பாக 4வது அலையை எதிர்கொள்ள நேரிடும் என ஒட்டாவா பல்கலைக்கழக பேராசிரியர் ரே வாட் எச்சரித்துள்ளார். மாகாணம் விட்டு மாகாணம் பயணப்பட தடுப்பூசி ஒன்று பாதுகாப்பு கவசம் அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், அனைவரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதுடன் பாதிப்பு விகிதமும் கட்டுக்குள் இருத்தல் வேண்டும் எனவும், அதேவேளை ஆபத்தான மாறுபாடுகள் இனி நாட்டுக்குள் நுழையாமல் இருப்பதும் முக்கியம் என்றார். நாட்டில் உள்ள 75% மக்களும் தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் மட்டுமே பயண கட்டுப்பாடுகளில் தளர்வு ஏற்படுத்தப்படும் என பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். தற்போதைய தரவுகளின்படி 53% மக்கள் குறைந்தது ஒரு டோஸ் தடுப்பூசியாவது எடுத்துக் கொண்டுள்ளனர் என்றே தெரிய வந்துள்ளது. ஆனால் மாகாணங்கள் தோறும் தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களின் விகிதம் வேறுபடுகிறது. ஒன்றாரியோவில் 54% மக்கள் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட நிலையில் ஆல்பர்டா 50% மானிட்டோபா 48% பதிவாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் ஒன்றாரியோ மாகாணங்கள் பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் கியூபெக் ஆல்பர்டா உள்ளிட்ட குறிப்பிட்ட மாகாணங்களில் எந்த பயண கட்டுப்பாடுகளும் இல்லை. நாட்டின் பிற பகுதிகளுக்கு தொற்றுநோய் தொடர்பான பயண கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திகதியை இளவரசர் எட்வர்ட் 3 வியாழக்கிழமை நிர்ணயித்தது. பயண கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஒன்றாரியோ இதுவரை முடிவெடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது.